வணக்கம். டான் காலின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். செய்திகளில் முதலில் நேரலை நிகழ்வு ஒன்றுடன் இணைந்திருப்போம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2019 ஆண்டின் இறுதிப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்ட யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து புறப்படும் முதல் விமானம் முற்பகல் 10:50 அளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க உள்ளது. அலைன்ஸ் ஏர் விமானம் முற்பகல் 11:50 மணிக்கு சென்னைக்கு புறப்பட உள்ளது. சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே வாரந்தோறும் 4 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. பலாலி விமான நிலையம் 2019 அக்டோபர் மாதம் மீள் அபிவிருத்தி செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என பெயரிடப்பட்டது. முதல் சர்வதேச விமானம் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்தை ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கியது. ஏர் இந்தியாவிற்கு முழு உரித்துடைய துணை விமானமான நிறுவனமான அலைன்ஸ் விமான சேவை சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வாரந்தோறும் 3 விமான சேவைகளை நடாத்தியது. 2019 நவம்பரில் பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விமான போக்குவரத்து செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. முதலாவது விமானம் முற்பகல் 10:50 மணிக்கு தரையிறங்க உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மேலதிக தகவல்களுடன் எமது செய்தியாளர் குகராஜ் இணைந்து கொள்கின்றார். அவர் தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் இன்றைய தினம் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. குறிப்பாக 1947 ஆண்டு இந்த பலாலி விமான நிலையம் சென்னை மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் யுத்த காலத்தில் இந்த விமான நிலையம் மூடப்பட்டு கடந்த 2019 ஆண்டு இந்த பலாலி சர்வதேச விமான நிலையமானது மீண்டும் சேவையினை ஆரம்பித்து சென்னை யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான சேவைகள் வாரத்தில் 3 நாட்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா பேரிடர் காரணமாக இந்த பலாலி சர்வதேச விமான நிலையம் மாத்திரமல்லாது இலங்கையில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டிருந்த போது இந்த பலாலி விமான நிலையமும் மூடப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மீளவும் இந்த பலாலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் இங்கே மும்முரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் கொழும்பில் இருந்து ஒரு அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றும் ஒரு விமானத்தில் இங்கே பலாலியில் தரையிறங்க உள்ளார்கள். அதே போல இந்தியாவில் இருந்து 16 பேர், அதாவது உயர் அதிகாரிகள் மற்றும் விருந்தினர்கள் உட்பட்ட 16 பேர் மற்றும் சாதாரண பயணிகள் என 9:50 மணியளவில் அந்த பயண விமானமானது சென்னையிலிருந்து புறப்பட்டு இங்கே பலாலியில் தரையிறங்க உள்ளது. அதே போல இங்கிருந்து காலை 10:50 அந்த விமானம் தரையிறங்க உள்ளது. அதே போல 11:50 அளவில் இங்கே 18 பயணிகளுடன் ஒரு விமானமானது சென்னை நோக்கி பயணிக்க உள்ளது. இந்த விமான நிலைய திறப்பு நிகழ்வில் விமான சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் அமைச்சர்கள், விமான சேவைகள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகள் இங்கே கலந்து கொள்ள உள்ளார்கள். தற்பொழுது இந்த பலாலி விமான நிலையமானது இந்த விமான சேவைகள் ஆரம்பிப்பதற்கான தயார்படுத்தலில் இங்கே ஈடுபடப்படுகிறது. குறிப்பாக விமானப்படையினர், போலீசார், விசேட அதிரடிப்படையினர் என பலதரப்பினரும் இங்கே வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பிலிருந்து 14 சுங்க அதிகாரிகள் இன்றைய தினம் இங்கே பலாலி விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். குறிப்பாக இன்றிலிருந்து வாரத்தில் 4 நாட்கள் இந்த விமான சேவைகள் ஆனது யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்குமாக இடம்பெற உள்ளன. அதற்குரிய ஆசன டிக்கெட்டுகள் கூட இங்கே சில நிறுவனங்களினால் முன்பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இந்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது எமது வடக்கு மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது வடபகுதியில் இவ்வாறு ஒரு விமான நிலையம் ஆரம்பிக்கப்படுவது பல இன்னல்களுக்கு நமக்கு தீர்வாக அமையும். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா செல்வோர் இங்கிருந்து கொழும்பு சென்று கொழும்பிலிருந்து இந்தியா செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து மிக இலகுவாக குறைந்த கட்டணத்தோடு இங்கே கொழும்புக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைய உள்ளது. குறிப்பாக ஆரம்ப கட்டமாகவே இந்த பலாலி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இது தொடர்ச்சியாக இது சர்வதேச விமான நிலையம் என்பதனால் ஏனைய சேவைகளும் இங்கே ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அரசாங்கத்தினர் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்தில் இந்த விமான சேவைகள் இங்கே பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே நடைபெறும் நிகழ்வுகளை நாங்கள் எமது டான்ஸ் தொலைக்காட்சி செய்திகள் அலைவரிசையூடாக நாங்கள் நேரலையாக காணலாம். நன்றி.
லைவா? அங்கட்டுறோமா அந்த அம்மா அப்படி அம்மா அப்படி கிடைக்கல
இதுவரை நேரமும் பலால் விமான சேவைகள் இன்று ஆரம்பிக்கப்படுவது தொடர்பான தகவல்களுடன் இணைந்திருந்தோம். தொடர்ச்சியாக செய்திகளுடன் இணைந்திருப்போம். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒற்றை ஆட்சிக்குள் அனைத்து இன மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய அதிகார பகிர்வை ஏற்படுத்தப் போவதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒற்றை ஆட்சிக்குள் அனைத்து இன மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய அதிகார பகிர்வை ஏற்படுத்தப் போவதாகவும் குறுகிய காலத்திற்குள் மக்கள் பலத்துடன் வளர்ந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மீது கை வைக்க இடமளிக்க மாட்டேன் என்றும் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமாகிய சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டாவது கட்சி மாநாடு கொழும்பில் இடம்பெற்ற நிலையில் அங்கு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கோட்டா கோ ஹோம், பெசல் கோ ஹோம் என்கின்ற பெரிய புரட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி செய்தது. குறுகிய காலத்திற்குள் பதிவு செய்யப்பட்டு கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாரிய வெற்றி கிடைத்தது. இவ்வாறான நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியை அளிக்க கோழைகள் சதி செய்கின்றார்கள். ரணசிங்க பிரேமதாசவின் மகனான சஜித் பிரேமதாஸ் இருக்கும் வரையில் ஐக்கிய மக்கள் சக்தி மீது கை வைக்க அவருக்கும் இடமளிக்க மாட்டேன். எங்களை அழிக்க நினைப்பவர்கள் மக்களோடு இணைந்து எங்களை அழித்து தோற்கடித்து காட்டுங்கள். அரசாங்கத்திற்குள்ள தீர்வு மின் நீர் கட்டணங்களை அதிகரிப்பது அல்ல. நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்தவிதமான தீர்வுகளும் இல்லை. நஷ்டமடையும் அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. அதற்காக அரசு நிறுவனங்களின் ஊழியர்களை களத்தை பிடித்து வெளியில் தள்ள முடியாது. அவர்களின் தொழில் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அரசு தனியார் கூட்டு முயற்சிகளின் ஊடாக நஷ்டமடையும் அரசு நிறுவனங்களை லாபமடைய செய்யலாம். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றை ஆட்சிக்குள் பிளவுபடாத இலங்கைக்குள் அதிகாரங்களை பகிர நடவடிக்கை எடுப்போம். அதேபோல் இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைக்குள் சேர்ப்போம். மக்களுக்கு எதிரான தீர்மானங்களுக்காக மக்களோடு ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்குவதற்கு இந்த அரசாங்கத்திடம் ஒருபோதும் அனுமதி கேட்டுக்கொண்டிருக்கப் போவதில்லை. எமது அரசாங்கத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய புதிய சட்டம் கொண்டு வருவோம். லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னலி கொடுவை தாராளவாதிகள் மறந்துவிட்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அவர்களுக்கு நீதி கிடைக்கும். நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களை மீள நாட்டிற்கு கொண்டு வருவேன். அத்துடன் சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தவும் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிக்கவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தலைமையில் நடவடிக்கை எடுக்கப்படும். போராட்டத்தால் கைது செய்யப்பட்ட போராட்ட பக்கமாக ஐக்கிய மக்கள் சக்தி நிற்பது மாத்திரமன்றி போராட்டக்காரர்களால் முன்னெடுத்த புரட்சியை கையில் எடுத்து எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம். வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப முடியுமான நாட்டிற்கு உள்ள ஒரே தீர்வு, ஒரே மாற்றம் ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமாகும். அதனால் புதிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் ஆரம்பமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இரா சம்பந்தனை பதவி விலக கோருவது தொடர்பில் தமிழரசு கட்சியின் நேற்றைய மத்திய குழு கூட்டத்திலும் பேசப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட விவகாரங்களை கையாள இரா சம்பந்தன் மாற்று வழிமுறைகளை ஏற்படுத்துவதாக நம்பிக்கை அளித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இரா சம்பந்தனை பதவி விலக கோருவது தொடர்பில் தமிழரசு கட்சியின் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் அதன் முன்னேற்றங்கள் தொடர்பில் நேற்று பேசப்பட்டதா என சுமந்திரன் எம்பியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். சென்ற கூட்ட அறிக்கையிலிருந்தும் விடயங்களிலே இது ஆராயப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான சிக்கல்களை கையாள்வதற்கு ஒரு பொறிமுறை அவசியம் என்ற அடிப்படையிலே தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. நானும் தலைவர் மாவை சேனாதராஜாவும் திரு சம்பந்தனை சந்தித்து அதை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் அந்த விடயங்களை வெவ்வேறு முறைகளிலே தான் கையாள்வதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த விடயங்கள் கையாளப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராசா தலைமையில் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் அரசாங்கத்துடன் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தை, உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவது, அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான நடவடிக்கைகள் போன்ற பல விடயங்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இப்போது
ஆரம்பமாக சொல்லப்படுகிற அரசியலமைப்பு சம்பந்தமான விடயங்கள், அதிலேயே கட்சியினுடைய நிலைப்பாடு என்பன ஆராயப்பட்டன. அதோடு உள்ளூராட்சி மன்றங்களுடைய எல்லைகள், வட்டார எல்லைகள் மாற்றியமைக்கப்படுதல் சம்பந்தமான விடயங்களும் ஆராயப்பட்டிருக்கின்றன. அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் ஏற்கனவே மற்ற தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து 3 விடயங்களை அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கிறோம். முதலாவது, தற்போது அபகரிக்கப்பட்டிருக்கிற காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, தற்போது அரசியலமைப்பிலேயும் சட்டங்களிலேயும் இருக்கிற அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக, வடகிழக்கிலே அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறையிலே சமஷ்டி கட்டமைப்பில் உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். இந்த 3 விடயங்களையும் நாங்கள் சமாந்திரமாக முன்கொண்டு செல்வது என்று தீர்மானித்திருக்கிறோம். சில கால எல்லைகளுக்குள்ளே இவைகள் நடைந்தேறுவதும் நல்லது, அதையும் அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். இது எமது கட்சியினுடைய தீர்மானங்கள். நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடும் இவற்றை பகிர்ந்து ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டை இந்த பேச்சுவார்த்தைகளின் போது எடுக்க தீர்மானித்திருக்கிறோம். எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக, அதாவது உள்ளூராட்சி சபைகளுடைய எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக தற்போது நடைபெறுகிற எல்லை மீள் நிர்ணயம் என்கின்ற விடயத்தை ஆராய்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த எல்லை மீள் நிர்ணயம் சில இடங்களிலே எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அவற்றை உடனடியாக இந்த சபைக்கு, இந்த ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்துவதாகவும், அத்தோடு 60-40 என்கின்ற வீதத்திலே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதாக இருக்கிற சட்டம் 70-30 ஆவது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் அரசாங்கத்துக்கும் பாராளுமன்றத்திலேயும் தெரியப்படுத்துவதாக தீர்மானித்திருக்கிறோம். அடுத்த மத்திய செயற்குழு கூட்டம் மட்டக்களப்பிலே 17-18 தேதி வார இறுதியிலே இடம்பெறும். அங்கே நாங்கள் எங்களுடைய தேசிய மாநாடு சம்பந்தமான தியதி நிர்ணயங்களை செய்வோம். தேர்தலிலே தமிழ்தேசிய கூட்டமைப்பு அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பிறகு மீண்டும் தமிழ்தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவது தொடர்பான ஏதாவது விடயம் கலந்துரையாடல்? தொழில்நுட்ப ரீதியிலே இது ஆராயப்பட்டிருக்கிறது. வட்டார ரீதியாக ஒரு விதமும், அதற்கு மேலதிகமாக வீதாசார முறையிலே இன்னொரு விதமும் சேர்த்து கொள்ளப்படுகிற விடயம் சம்பந்தமாக சென்ற தடவை எங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை நாங்கள் பார்த்து, தனித்தனியாக போட்டியிடுவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூடுதலான உறுப்பினர்களை சேர்க்குமா இல்லையா என்கின்ற ஒரு தொழில்நுட்ப ஆராய்ச்சியிலே இறங்கியிருக்கிறோம். அப்படியாக தென்பட்டால் அதை குறித்து நாங்கள் சிந்திப்போம். இனப்பிரச்சனையை தீர்க்க விடுதலை புலிகளின் முயற்சிகளுக்கு கூட கிடைத்திராத சந்தர்ப்பம் அவர்கள் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சனையை தீர்க்க தமிழீழ விடுதலை புலிகளின் முயற்சிகளுக்கு கூட கிடைத்திராத வாய்ப்பு இன்று தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்துள்ளதாகவும், அதனை ஜனாதிபதிக்கு சர்வதேசத்தில் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக மாத்திரம் தமிழ் கட்சிகள் பயன்படுத்தப் போவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுத ரீதியாக வந்த போராடின பொழுது ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு பல தடவை அவர்களுடைய தாக்குதல்கள் பொருளாதாரத்தை குறிவைத்து நடைபெற்றன. ஏனென்றால் இலங்கையுடைய பொருளாதாரத்தை விளைவித்தால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் இந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்றதுக்கு முன்வர வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு அணுகுமுறை உண்டு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் இந்த ஆயுத ரீதியாக வந்த போராடின இடத்திலே வந்து அவர்கள் மேற்கொண்டவை.
இன்றைக்கு அந்த பொருளாதாரம் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பிறகு அந்த பொருளாதாரம் வந்து முற்றுமுழுதாக அழிஞ்சு போய் இருக்கின்றது. போர் நடைபெற்ற காலத்திலே, ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே வந்து என்னத்தை அடைய வேணும் என்று குறிவைத்து பல விடயங்களை நகர்த்தினார்களோ அது இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த இனப்பிரச்சினை புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய முதலீட்டையும் வரப்பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை உண்டு. விசேஷமாக சிங்கள தேசத்துக்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த சந்தர்ப்பத்திலே வந்து விளங்கி கொண்டு தமிழ் மக்கள் சார்பிலே வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வந்து தெரிவு செய்யப்பட்ட தரப்பினர் வகையிலே நாங்கள் செயல்பட வேணும் என்றதான் எங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாக இருந்தால் ஆக குறைஞ்சபட்சம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கள மக்களிடம் தெரிவிக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை தீர்ப்பதாக இருந்தால் ஒற்றையாட்சிக்குள்ளே அந்த தீர்ப்பை நாங்கள் கொடுக்க முடியாது, அது சரிவரப்போவதில்லை. ஆகவே பிரச்சினை தீர்க்காமல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதாக இருந்தால் பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு கட்டியே ஆகணும். அதுக்கு ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருந்தே ஆக வேண்டும் என்ற விடயத்தை சிங்கள மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த விடயங்கள் பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் இது மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒருமனே அந்த பொருளாதாரத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கும் அதை கட்டியெழுப்புறதுக்கும் ஒரு போரின் நம்பிக்கையை கொடுத்து சர்வதேச சமூகத்துக்கும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, மக்கள் மட்டத்தில் வந்து நிராகரிக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம் தோல்வியடைந்தவரை வந்து ஜனாதிபதியாக்கி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களோட பேசி பிரயோசனமா பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து எந்த விதமான பெருமதி இருக்கப் போகின்றதா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் கொடுக்குற வகையில் வந்து எல்லோரும் என்னுடன் பேசுகிறார்கள், என்னை அங்கீகரிக்காவிட்டால் ஏன் பேசுகிறார்கள் என்ற கேள்வியை திருப்பி எழுப்பக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இந்த அரசாங்கம் இருக்கின்றது, ஜனாதிபதி இருக்கின்றார். ஆகவே தமிழ் மக்கள் பேச்சுவார்த்தை மேசையிலே போய் கிளந்து கொள்வதே அவருக்கு தேவைப்படுகின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்து விடும். அப்போ நாங்கள் போய் அந்த மேசையில் உட்கார போகின்றோம் என்ற ஆக குறைஞ்சது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சம்பந்தமாக வந்து உத்தரவாதங்களை பெறாமல் வெறுமனே அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை மட்டும் கொடுப்பது இந்த சந்தர்ப்பத்தை முற்றுமுழுதாக பாழாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கணும். 8 விவசாய நிறுவனங்கள் தொடர்பில் அடுத்த வருடத்தில் முக்கிய தீர்மானங்களை எடுக்க விவசாய அமைச்சு முடிவெடுத்துள்ளது. விவசாய அமைச்சிற்கு சொந்தமான 8 நிறுவனங்கள் தொடர்பில் அடுத்த வருடத்தில் முக்கிய தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மெல்கோ நிறுவனத்தையும் கால்நடை அபிவிருத்தி சபையினை ஒரே நிறுவனமாக செயற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். உர விநியோகத்தை மேற்கொள்ளும் 2 நிறுவனங்களான லங்கா உர நிறுவனம் மற்றும் கமர்ஷியல் உர நிறுவனம் என்பன ஒரே நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. ஹெக்டர் கொப்பைக்கடுவ விவசாயம் மற்றும் பயிற்சி நிறுவனத்தையும் அனுராதபுரம் அறுவடை தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றை ஒரே நிறுவனமாக ஸ்தாபிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் தட்டுப்பாடு இன்றி எரிவாயுவை வழங்க முடியும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் தேவையான எரிவாயு நாட்டை வந்தடையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது.
வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகம்போ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்வதற்கு சாத்தியம் காணப்படுகின்றது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.